கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிறுவம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிலிப்பியர் சாப்டர் வர்ஸ் ஃபோர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் என்ன சொன்னாரு நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன் ஆனா நான் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க போறது இல்ல என்னுடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்காம நான் தேவன் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஏன்னா இது ரொம்ப முக்கியமா அப்போ நாய பவுளுடைய ஊழியங்கள்ல இது அவர் ரொம்ப அதிகமா செய்ததை பார்க்க முடியும் குறிந்து சபை எழுதும் போது இரண்டு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு இது முதற் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்ன சொல்றாரு நான் யாரையும் ஒரு ஒரு மனிதனையும் மாம்சத்தின் பிரகாரம் இவர் இன்னார் இன்னார் என்று நான் அறியறது நான் கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்தவன் என்று அறிகிறேன் ஏன்னா நம்ம கிறிஸ்துவே வந்து மாம்சத்தின் பிரகாரம் அறியல நீங்களும் நானும் கிறிஸ்துவ சரீர பிரகாரமா பார்க்கல அது போல அவரும் பார்க்கல அதனால அவர் என்ன சொல்றாரு யாரையுமே வந்து நான் மாம்சத்தின்படி பார்க்க மாட்டேன் ஏன்னா மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்த அதாவது தன்னுடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்க முடியும்னா என்ன ஆயிடுவோம் நாம் கிறிஸ்துவை விட்டு விழுந்து விடுவோம் அதனால அவர் வந்து என்ன சொல்றாரு நான் நான் வந்து சுயத் என்னுடைய சுய மாம்சத்தினுடைய பலத்தின் மேல நான் கை நம்பிக்கை வைக்க போறதே ரொம்ப தெளிவா சொல்றார் இப்ப நம்ம இதை குறி சொல்லும்போது அதே ரெண்டு குழந்தையார் பதினோராவது இடத்துல பதினெட்டாவது வசனம் பாருங்க அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டு கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன் என்ன மேன்மை பாராட்டுவேன் நீங்க பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபிரஹாமின் சந்ததியாரா நானும் ஆபிரஹாமின் சந்ததியான் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேக்தரம் மரண அவதியில் ஆகப்பட்டவன் அதுக்கு பிறகு பின்னாடி எல்லா காரியம் சொல்றாரு எவ்வளவு முறை அடிபட்டாரு என்ன தெளிவா எல்லாமே சொல்றாரு என்ன சொல்ல வராரு நீங்க உங்களுடைய சுய கிரியைகள் நீங்க செய்ததன் மூலமா எப்படி கிறிஸ்துவ மேன்ம பாராட்டம் முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நின்னாலையும் சொல்ல முடியும் ஏன்னா மீதி உங்களை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் நான் அதிகமாக தேவனுக்கென்று பிரகாரமான காரியங்களை செஞ்சவன் அப்போ உங்களை காட்டிலும் என்னால அதிகமாக நான் சொல்ல முடியும் நான் அதிகமா மற்றவர்களை காட்டில் நான் ரொம்ப நான் நான் இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது நம்பிக்கை வந்து எனக்கு வந்து அப்படி வைக்கணும்னாலும் நான் உங்களை காட்டில் அதிகமாக வைக்க முடியும் ஆனா நான் என்ன பண்ண போறதுல மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க போறது சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது இந்த மாம்சத்தின் பேர்ல நம்பிக்கை வைக்கிறது தன்னுடைய சுய கிரு காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாள்ல வர்றதில்ல அதாவது என்னன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியாமலே வரக்கூடிய ஒரு காரியம் அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் நான் வந்து தினசரி முன்னாடியெல்லாம் ஒரு மணி நேரம் ஜாப் பண்ணேன் இப்போது ரெண்டு மணி நேரம் ஜாப் பண்ணுறேன் அடுத்து கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் நாலு மணி நேரம் ஜோ பண்ணுறேன் அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அஞ்சு மணி நேரம் ஜாப் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ அப்பா இவர் வந்து பாரு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாரு அதனால தான் ஆண்டவர் வந்து இவருக்கு நிறையா வெளிப்படுத்துறாரு என்ன ஏன் உங்களுக்கு என்ன வருது அதாவது நான் ஏதோ செய்கிறதுனால ஆண்டவர் எனக்கு காரியம் செய்கிறார்னு அதான் உங்களை அறியாமல் என்ன பண்ணிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அறியாமல் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படியே உங்களுடைய மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுருவீங்க நான் வந்து உபவாச ஒரு உபவாசம் இருக்கிறத சொல்கிறேன் நீங்கள் ஒரு உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக வேண்டுதல் பண்ணுறீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காரியம் நடத்துருது அடுத்து என்ன தெரியுமா செய்வீங்க எனக்கு இனி அடுத்தது வந்ததுன்னா நான் மறுபடியும் உபவாசம் இருந்து ஜபிச்சேன்னா ஆண்டவர் எனக்கு செஞ்சிருவார் பாத்தீங்களா அதாவது உங்களுடைய உபவாசத்துக்கும் அவர் செய்ததுக்கும் சம்பந்தமே கிடையாது உபவாசம் என்ன பண்ணுது உங்களை மாத்துது ஜபம் என்ன பண்ணுது உங்களுக்கு ஆண்டவரோடு ஒரு தொடர்பை கொடுக்குது ஜபம் எப்பொழுதும் ஜபிக்க வேணும் உபவாசம் வாழ்க்கை முழுதும் உபவாசமா இருக்கணும் ஆனால் அதில் நம்பிக்கை வைக்கக்கூடாது இதைத்தான் இங்கே பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எனக்கு அருமையானவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராவது இப்படி நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய நீங்கள் பிரகாரமாக செய்யக்கூடிய காரியத்தின் மேலே பெருமை பாராட்டுகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம மாம்சத்தில் பெருமை பாராட்டாமல் தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அமே ஜபம் செய்வோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான கா மாலை வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்கள் தேவன் கிருவை பாராட்டினீங்க இன்றைக்கு ஒருவேளை எங்களை அறியாம எங்களுக்குள்ள நான் செஞ்ச காரியத்தினால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மாம்ச பலத்துல நாங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தா தயவாய் மன்னித்து அதிலிருந்து விடுதலை பெற்று உமக்கென்று வாழக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்வளை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்